தனிநபர் வருமான வரியை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மூன்றாவது முறையாக மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதோடு பொதுமக்களின் வருமானமும் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த மாதம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்யவிருக்கும் நிலையில் வருமான வரியை குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டுவோருக்கு சலுகை வழங்கப்படும் என்றும், 10 லட்சம் ரூபாய்க்கு கீழ் வருமானம் ஈட்டுவோருக்கு சில சலுகைகள் வழங்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. மத்திய அரசுக்கு ரிசர்வ் வங்கி 2 லட்சம் கோடி ரூபாய் ஈவுத்தொகை வழங்கியுள்ள நிலையில் வருமான வரி சலுகை இருக்கும் என தெரிகிறது. வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை பதிவு செய்வதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் 547 ஆம்னி பேருந்துகளை இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வெளிமாநில பதிவெண் கொண்ட 547 ஆம்னி பேருந்துகள் விதிகளை மீறி இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்ட நிலையில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை பதிவு செய்ய வேண்டும் என்று போக்குவரத்து துறை உத்தரவிட்டது. இதற்கு ஏற்கனவே 6 மாதம் அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் வெளிமாநில பதிவெண் கொண்ட 547 ஆம்னி பேருந்துகளை இயக்கக்கூடாது என்று போக்குவரத்து துறை ஆணையிட்டது. ஆனால் தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை வந்ததால் அமைச்சர் சிவசங்கரிடம் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பதிவு செய்வதற்கான அவகாசம் செவ்வாய்க்கிழமை வரை நீட்டிக்கப்பட்டது. இருப்பினும் தற்போது வரை வெளிமாநில பதிவெண் கொண்ட 547 ஆம்னி பேருந்துகள் பதிவு செய்யப்படவில்லை. இதனால் இன்று மாலை முதல் வெளிமாநில பதிவெண் கொண்ட 547 ஆம்னி பேருந்துகள் இயங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மேலும் 3 மாதம் அவகாசம் கேட்க ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சோமண்ணாவை மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சராக நியமித்திருப்பது தமிழகத்திற்கு செய்த மாபெரும் துரோகம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய மாநில அரசுகள் காவிரி மற்றும் மேகதாது அணை பிரச்சினையில் தொடர்ந்து கபட நாடகமாடி வருவதை அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டிய மத்திய அமைச்சர் மேகதாது பிரச்சினையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என பேசியிருப்பது டெல்டா விவசாயிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். இதேபோன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் விடுத்துள்ள கண்டன அறிக்கையில், கர்நாடகாவில் பசவராஜ் பொம்மை தலைமையிலான அரசில் அமைச்சராக இருந்த சோமண்ணா மேகதாது அணைக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் என்று குற்றம் சாட்டியுள்ளார். அவரை மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சராக நியமித்த போதே தமிழ்நாடு விவசாயிகளிடமிருந்து எதிர்ப்பு எழுந்ததாக குறிப்பிட்ட ராமதாஸ், மத்திய இணையமைச்சரான பிறகும் கர்நாடகாவிற்கு ஆதரவாக பேசுவதன் மூலம் சோமண்ணா நடுநிலையும் நம்பகத்தன்மையையும் இழந்துவிட்டதாக கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க தயாராக இருந்தால் பிரிந்து சென்றவர்களை கட்சியில் இணைப்பது குறித்து தலைமை முடிவு செய்யும் என முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரும் இணைய வேண்டும் என்று சொன்னால் மட்டும் போதுமா என கேள்வி எழுப்பினார். நாங்க எடப்பாடியார் தலைமையில நாங்கெல்லாம் செயல்பட தயாரா இருக்கிறோம், நாங்கெல்லாம் வரோம், அவருடைய தலைமையில நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்லணும். அவங்க இது மாதிரி அவங்க சொல்லணும்ல, அவங்கவுங்க சேரணும் எப்படி சொல்ற, அவங்க கருத்து வந்து எந்த அடிப்படையில சொல்றாங்க, அப்ப இவங்க அவங்க கிட்ட தலைமையை கொடுக்க சொல்றாங்களா, இது என்னமே புரியலையே. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதிமுகவுடன் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்றார். பழனிசாமி தலைமை பொறுப்பை ஏற்று அந்த இயக்கம் எப்படி சரிவை சந்தித்து வருகிறது, இரட்டை இலைங்கிற மாய சின்னம் எப்படி இன்றைக்கு பலவீனமாயிட்டு இருக்கிறதுலாம் அவங்க தெரியாம இல்ல, தெரியாத மாதிரி கண்ண முடித்து நடிக்கிறாங்க. அவர்கள் விழிக்காத வரை, அவர்கள் எல்லாம் நல்ல முடிவு எடுக்காத வரை அவர்களோடு நாங்கள் சேருவது என்கிற வாதமே இல்ல கேள்வியோ நீங்க கேட்கறது தவறு. திமுகவின் பி டீமாக அதிமுக செயல்படுவதாகவும் தினகரன் விமர்சித்தார். 21 தேர்தலுக்கு முன்பு திருமதி சசிகலா என்ன சொன்னாங்க, அரசியல் இருந்து ஒதுங்கிடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா, அவங்க நான் என்ட்ரி ஆயிட்டுன்றாங்க, உங்களுக்கு தான் எக்ஸிட் கொடுத்தாச்சா, அப்புறம் எப்படி என்ட்ரி ஆக முடியும். தனது என்ட்ரி ஆரம்பம் என்று சசிகலா நடராஜன் கூறிய கருத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அளித்த பதிலே இது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவுக்கும் சசிகலாவுக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். சமத்துவம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தவறு, இது பொறுக்க முடியல. அதனால இந்த ஒரு துவேஷம், அதாவது என்னதுன்னா ஒரு மலிவான அந்த பிரச்சாரத்தை இன்னைக்கு வந்து கையில் எடுத்திருக்காங்க. திமுகவும் இதற்கு முன்பு பலமுறை இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளதாகவும், அதிமுகவை பற்றி விமர்சிக்க திமுக மற்றும் ஆர்எஸ் பாரதிக்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். வந்து ரெட்டலைக்கு போட்ட தொண்டர்கள், காலங்காலமாக ரெட்டலைக்கு போட்ட பொதுமக்கள், எந்த காலத்திலும் சரி அந்த கை மாறவே மாறும்.
கூட்டணியால் தான் பாஜகவுக்கு வாக்குகள் கிடைத்ததாகவும் எத்தனை தேர்தல் வந்தாலும் தமிழ்நாட்டில் அதன் வாக்கு வங்கி உயராது என்றும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். பாதாள சாக்கடை குடி மூடப்படாமல் இருப்பது குக்கிராமத்திலோ அல்லது புறநகரிலோ அல்ல. கோவை மாநகரின் முக்கிய வணிக பகுதியான காந்திபுரத்தில் தான் இந்த அவலம். காந்திபுரம் 100 அடி சாலையில் இருபுறங்களிலும் ஏராளமான நகைக்கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் உள்ளன. இந்த சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இங்கு பாதாள சாக்கடை தூர்வாரப்பட்டு ஆங்காங்கே பாதாள சாக்கடை மூடிகள் திறந்தபடி கிடந்துள்ளன. இதுகுறித்து பலமுறை நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இவ்வழியாக வந்த இளம்பெண் ஒருவர் பாதாள சாக்கடை மூடிகள் திறந்திருப்பதை கவனிக்காமல் திடீரென குடிக்குள் தவறி விழுந்தார். காலில் பலத்த காயமடைந்த அப்பெண்ணை அருகில் இருந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கோவை மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக பாதாள சாக்கடை குழிகளை மூடினர். 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவிடம் 3 மணி நேரமாக விசாரணை நடைபெற்றது. கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக அவர் மீது கடந்த மார்ச் 15 பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் பெங்களூரு சதாசிவ நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் எடியூரப்பா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி எடியூரப்பாவுக்கு சிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் ஜூன் 17 விசாரணைக்கு ஆஜராவதாக எடியூரப்பா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி பெங்களூருவில் சிஐடி அதிகாரிகள் முன்பு எடியூரப்பா காலை 11 மணி அளவில் ஆஜரானார். அவரிடம் சிஐடி அதிகாரிகள் 3 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டனர். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் முழுமையான வெளிப்படைத்தன்மையை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் அல்லது அவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மும்பை வடமேற்கு தொகுதியில் வாக்கு எந்திரம் ஹேக் செய்யப்பட்டதாக வெளியான தகவலால் நம்பகத்தன்மை குறித்த கேள்வி கிளம்பியது. ஆனால் மின்னணு வாக்கு எந்திரங்களை ஹேக் செய்ய முடியாது என்று தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் விளக்கம் அளித்தன. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மனிதர்கள் அல்லது ஏஐயால் ஹேக் செய்யப்படுவதற்கான ஆபத்து அதிகமாக உள்ளதாக டெஸ்லா சிஇஓ எலான்மஸ் கூறியிருந்தார். அவரது பதிவிற்கு பதிலளித்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர், இணைய இணைப்புள்ள எந்திரங்களில் மட்டுமே அது சாத்தியம் என்றும் இந்தியாவில் உள்ளவை எந்த ஒரு நெட்வொர்க்குடனும் இணைக்கப்படாதவை என்றும் பதிலளித்திருந்தார். இந்நிலையில் இதுகுறித்து தனது எக்ஸல பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, இந்தியாவில் வாக்கு எந்திரங்கள் ஆய்வு செய்ய முடியாத கருப்பு பெட்டி என்று விமர்சித்துள்ளார். வெளிப்படையான தேர்தல் நடைமுறை மட்டுமே மக்களுக்கான பாதுகாப்பு வளையம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சேலத்தில் ஆபத்தை உணராமல் தேசிய நெடுஞ்சாலையில் சிறுவர்கள் ஸ்கேட்டிங் சென்ற விவகாரத்தில் பயிற்சியாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அயோத்தியாப்பட்டினம் பகுதியில் சிறுவர்கள் பலர் ஸ்கேட்டிங் பயிற்சி செய்தனர். இவர்கள் சாலையின் நடுவிலேயே ஸ்கேட்டிங் சென்றதால் அந்த வழியே சென்ற வாகனங்கள் மேற்கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. லாரி மற்றும் கனரக வாகனங்கள் மெதுவாக சென்றன. ஆனால் ஸ்கேட்டிங் பயிற்சியில் கலந்து கொண்ட சிறுவர்கள் எந்த அச்சமும் இல்லாமல் உற்சாகமாக பயிற்சி எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்கேட்டிங் பயிற்சி அளிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களில் அளிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியான நிலையில் பயிற்சியாளர் பிரபாகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏர் இந்திய விமானத்தில் கொடுக்கப்பட்ட உணவில் பிளேடு கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரில் இருந்து சான் பிரான்சிஸ்கோ சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த பயணி ஒருவர் தனக்கு தந்த சாக்லேட்டை சாப்பிடும் பொழுது திடீரென வாயில் கடினமான பொருள் தட்டுப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அந்த பொருளை எடுத்து பார்த்தபோது கூர்மையான பிளேடு என்பது தெரிய வந்ததாகவும் நல்வாய்ப்பாக வாயில் கிழிக்காமல் போனதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து விளக்கமளித்த ஏர் இந்திய விமான நிறுவனம் காய்கறிகளை பதப்படுத்தும் இயந்திரத்தின் பிளேடு உடைந்து விழுந்துள்ளதாகவும் இதற்கு கேட்டரிங் நிறுவனத்தின் அஜாக்கிரதையே காரணம் என்றும் விளக்கம் தந்துள்ளது. இதுபோல் எதிர்காலத்தில் நடக்காத வகையில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவோம் என்று ஏர் இந்தியா நிறுவனம் உறுதியளித்துள்ளது.
திருப்பதி சென்ற சிலருக்கு ஏழுமலையான் தரிசனத்துடன் நடிகர் அஜித்தை பார்த்த சந்தோஷமும் கிடைத்துள்ளது. மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி படத்திலும், ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி என்ற படத்திலும் அஜித்குமார் நடித்து வருகிறார். விடாமுயற்சி திரைப்படம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இன்னும் 20% படப்பிடிப்பு மட்டுமே எஞ்சியுள்ளதாக கூறப்படுகிறது. அதை படமாக்க இந்த மாத இறுதியில் அஜர்பைஜானுக்கு படக்குழு செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருப்பதிக்கு சென்ற நடிகர் அஜித்குமார் சுப்பிரபாத சேவையில் கலந்து கொண்டு ஏழுமலையானை தரிசனம் செய்தார். இதற்காக முந்தைய நாள் இரவு திருப்பதியில் விடுதி ஒன்றில் தங்கியிருந்த நடிகர் அஜித்குமார் அங்கிருந்து புறப்படும் போது ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி சென்றார். மேலும் பட்டு வேட்டி சட்டை அணிந்து சாமி தரிசனம் செய்ய சென்றிருந்த அஜித்திற்கு ரசிகர் ஒருவர் பெருமாள் சிலையை பரிசாக தந்தார். பப்புவா நியூகினிக்கு எதிரான போட்டியில் 4 ஓவர்களையும் மெய்டனாக வீசி நியூசிலாந்து வீரர் பெர்குசன் சாதனை படைத்துள்ளார். T20 உலகக்கோப்பை தொடரின் குரூப் போட்டியில் நேற்று நியூசிலாந்து மற்றும் பப்புவா நியூகினி அணிகள் மோதின. இதில் முதலில் பேட் செய்த பப்புவா நியூகினி நியூசிலாந்து வீரர்களின் அபார பந்து வீச்சால் 78 ரன்களில் சுருண்டது. இதையடுத்து களமிறங்கி நியூசிலாந்து அணி 12.2 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தொடரிலிருந்து வெளியேறிய நியூசிலாந்து அணி தனது கடைசி போட்டியில் 6 வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பெர்குசன் 4 ஓவர்களை வீசி 1 ரன் கூட விட்டுக் கொடுக்காமல் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி மிரட்டினார். இதன் மூலம் T20 உலகக்கோப்பை வரலாற்றில் 4 ஓவர்களையும் மெய்டனாக வீசிய முதல் வீரர் என்ற சாதனையை பெர்குசன் படைத்துள்ளார். ஒட்டுமொத்த T20 போட்டியில் 4 ஓவர்களையும் மெய்டனாக வீசுவது 2வது முறையாகும். இதற்கு முன்னதாக பனாமா அணிக்கு எதிராக கனடா வீரர் சாத்வின் சாபர் 4 ஓவர்களை மெய்டனாக வீசி 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். இதனிடையே இந்த போட்டிதான் தனது கடைசி T20 உலகக்கோப்பை போட்டி எனவும் விரைவில் ஓய்வு பெற இருப்பதாகவும் நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ட்ரெண்ட் போல்ட் தெரிவித்துள்ளார்.